இன்னும் வரைக்கும் அட்வர்டைசிங் ஏரியாவில் ஒன் ஆஃப் த வேல்யூபிள் லெசன் மோனோலிசா. அந்த மோனோலிசான்ற கேரக்டரை என்னவா பண்ணணும்னு ஜெயிச்சிட்டான். நைன்டிஸ் 95ல் நீங்கள் அப்ராட் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, என்ன எடுத்துகிட்டு போறீங்க, வெளியே வர்றப்போ ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, என்ன எடுத்துகிட்டு வரீங்க, அதை வாங்கிப்பாங்க, அதை பார்க்க கூட மாட்டாங்க, அதை வாங்கி அப்படியே தூக்கி போட்டுருவாங்க, வேறு எதுவும் இருக்கான்னு கேட்பாங்க. அதான் இருக்கிறதுக்குள்ளே அதில் எழுதி இருக்குன்னா இன்னும் ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பிரதாயம் ஒன்று இருந்தது. இது வெளிநாட்டில் என்ன பண்ணியிருக்கான், இதே மாதிரி ஒரு சம்பிரதாயம் அங்கேயும் இருந்திருக்கு. அவன் என்னென்ன எடுத்துகிட்டு போகிறேன், ஒரு டப்பா எடுத்துகிட்டு போகிறேன், ஒரு இது எடுத்துகிட்டு போகிறேன், உள்ளுக்குள்ள இந்த சாமான் ஜெட்டி எடுத்துகிட்டு போகிறேன், மோனோலிசா எடுத்துகிட்டு போகிறேன் எழுதிட்டான். அவன் எடுத்துகிட்டு வந்து கோர்ட்டில் ஜட்ஜி கேட்குறாரு, என்னன்னா சொல்லிட்டு தாங்க எடுத்துகிட்டு போனேன், மோனோலிசா படத்தை கட் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு சொல்லிட்டு தான் எடுத்துட்டு போன. நீங்க வேணா செக் பண்ணுங்க, ரெண்டாவது ஆங்கிள் ஆறு படத்தை கிரியேட் பண்ணிட்டு தான் இது திருடிட்டான். ஓ, இந்த மோனோலிசாவை பார்க்கறது வரையிறது பார்க்கறது வரையிறது ஆறு ஆறு படத்தை வரைஞ்சிட்டு இதான் ஒரிஜினல் இதான் ஒரிஜினல்னு பணக்காரங்கெல்லாம் வித்துட்டான். இப்போ கிரேஸ் கிரியேட் ஆச்சு இல்லை கண்ட்ரி உள்ள ஃபுல்லாக. ஆமாம், மோனோலிசா காணுன்னு. ஆ, சீக்ரெட்டாக சார் உங்களுக்கு ஒரு மேட்டர் சொல்கிறேன், அது நம்மகிட்ட தான் இருக்கு. ஒரு வருஷம் 1.8 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 11 மில்லியன் பீப்புள்ஸ் எவ்ரி இயர் மினிமம் வாட்ச் பண்ணுறாங்க மோனோலிசா பார்க்கறதுக்கு போய். வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப அதிகமாக கண்ணில் தென்பட்டவங்க மோனோலிசா தான். அவங்க எங்கே வாட்டர் கேனில் கூட அவங்க தான் இருக்காங்க. மோனோலிசா ஒரு ஓவியமாக ஒரு சாந்த சொரூபியாக பார்த்துட்டு நீங்கள் அவங்கள பல விதமாக நீங்கள் அது அந்த ஒரு ஐடியா இருக்குல்ல, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இது எப்படி மோனோலிசான்ற ஒரு பாயிண்ட்க்கு வருதுன்னு சொன்னால், இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கோங்களேன், ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கோங்க, கமல் சார் இருக்காங்க, ரஜினி சார் இருக்காங்க, விஜயண்ணா இருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு ஐடென்டி இருக்குது, உங்கள் தான் அந்த கண் அங்கே போகும். ஸோ அந்தனோட அந்த ஸ்டார்டமோட டாப் ப்ரையாரிட்டி லிஸ்ட் வரும். ஸோ அந்த அளவுக்கு மாறு விஷயத்தில் ஆர்ட்டோட ஏரியாவுக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த பெயிண்டிங் வந்து மோனோலிசா, ஒரு 2.5 அடிக்கான ஓவியம் லூவரில் இருக்குது, டாவின்சி பண்ணுறாரு. டாவின்சி பண்ணுறப்போ என்ன ஆகுதுன்னா, அவர் உயிரோடு இருந்த காலத்தில் எல்லா இடத்துக்கும் போய் ஒர்க் பண்ணுறாரு, கமிஷன் ஒர்க்ஸ் பண்ணுறாரு, உங்களுக்கு வேலை பார்ப்பாரு, அவங்களுக்கு வேலை பார்ப்பார். டாவின்சி போகிறப்ப பார்த்தா இந்த ஓவியத்தை மட்டும் சுற்றி எடுத்துகிட்டு போவார். ஓ, எடுத்துகிட்டு போவார், எடுத்துகிட்டு போய் அங்கே ஓரமாக வச்சுடுவார், வரைய ஒரு வேலை ஆரம்பிப்பார். அங்கே இருக்க பெரிய ராஜா, பெரிய பெரிய மில்லியனர்ஸ் வீட்டில் தானே ஆர்ட் வரைவான், அங்கேயும் கொஞ்சம் அறிவு உள்ளவன் தான் பண்ணுவான், எல்லார் வீட்டுகளையும் ஓவியம் இருக்காது, கண்டிப்பாக இருக்காது, அங்கே காசு கொடுக்கணும்ல இவங்களுக்கு. ஆமாம். ஸோ இப்போ இந்த மூட்டையை சுற்றி வச்சுருக்கிற டாவின்சியோட படத்தை பார்த்தோன்னா அவர் கேட்பார், இது என்ன இது அப்படின்னுவார். இதை விடுங்க, வேறு என்ன விஷயம் பண்ணும் உங்களுக்குன்னா, இதை பற்றி இம்பார்ட்டன்ஸ்குள்ளே கொண்டு போக விடமாட்டார். அவன் அப்படியே க்யூரியாசிட்டி ஆகிடுவான், ஏடா ஒன்று வச்சுருக்கான் காட்ட மாட்டான். காட்டவோ அப்புறமா ரொம்ப கேட்டதுக்கப்புறம் திறந்து காமிப்பா சார் காமிக்கிறேன், ஆனால் நீங்கள் விலைக்கு வேணும்னு கேட்கக்கூடாதுன்னு பாரு. நீங்கள் கேட்கவே இல்லை, பார்க்குறதான் கேட்டீங்க, ஆனால் திறந்து காமிப்பார். காமிச்சிட்டோன்னே மூடி வச்சுருவார். இது என்னன்னு கேட்டால், இதில் நிறைய விஷயம் இருக்குது, நான் நிறைய பண்ணிகிட்ருக்கேன், எவ்வளோ வருஷமாக வரையிறீங்கன்னா, 1 வருஷம் வரையிறேன், 2 வருஷம் வரையிறேன், 3 வருஷம் வரையிறேன், 4 வருஷம் வரையிறேன், 8.5 வருஷம் வரைஞ்சிருக்கார் தன்னோட லைஃப்பில் அந்த படத்தை, லேயர் லேயராக. இப்போது ஸ்கேன் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க 30+ லேயர்ஸ் அந்த உட்டன் பிளாக்கில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வரைகிறப்போ யாருக்குமே கொடுக்கல. இப்போ அந்த செல்வந்தர்கள் ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சுப்பான்ல, இப்போ பணக்காரன் சரக்கு போடுறப்போ சந்திப்பான்ல, அவன் பேசுறப்போ என்னப்பா வந்தாரா அவங்க டாவின்சி வந்தாருமா நம்ம சவுரெலாம் பண்ணுறனாரு, ஒரு மூட்டை வச்சுருந்தா, ஆமாம்மா ஒரு பைய பெரிய படம் ஒன்று வச்சுருந்தாப்புல, என்னண்ணா மோனோலிசான்னாப்புல, நான் கேட்டேன், நானும் கேட்டேன். இப்போ ஒரு ஈகோ வந்து அந்த கம்யூனிட்டிக்குள்ளே ஒரு ஈகோவே கிரியேட் ஆகுது. ஒரு எல்லா படமும் தராரு, வரைய சொன்னா வரையறாரு, ஆனா அவர்தான் கொடுக்க மாட்டேன். வாழ்ற வரைக்கும் எவ்வளவு பண்ண முடியுது இல்ல, அதாவது எப்போதுமே அது ஒரு டிமாண்ட் தானே பாஸ். இப்போ நீங்க ஒண்ணுமே பேசிட்டே இருக்கேன், இதுக்குள்ள இருக்கிறது மட்டும் என்னன்னு கேட்காதீங்க பாஸ், நீங்க இதுக்கு முன்னாடி கேட்கவே இல்லை, நீங்க கேட்கவே இல்லை, இதுக்குள்ள என்ன இருக்கு கேட்டா, ஆனா இது கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லைன்னு, அதுக்குள்ள என்னென்ன வச்சுக்கீங்க உள்ளவரும் கிடையாது, ஆனா அந்த உள்ளுக்குள்ள என்னவோ இருக்குன்னு ஒரு விஷயத்தை நான் ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்றேன்ல, அந்த ஒரு ஐடியா வந்து டாவின்சி ஒரு பாடம், இது மிகப்பெரிய பாடம். இது என்ன கேட்டிங்கன்னா, ஒரு அதாவது இன்னும் வரைக்கும் அட்வர்டைசிங் ஏரியாவில் ஒன் ஆஃப் த வேல்யூபிள் லெசன் மோனோலிசா. அந்த மோனோலிசான்ற கேரக்டரை என்னவா பண்ணணும்னு ஜெயிஸ்டான். ஜெயிஸ்டா மீன்ஸ் என்னென்னா, அது ஒரு ஒரு அதாவது ஒரு ஜெய் ஒரு ஒரு ஜெயிச்ச குதிரைன்னு சொல்லணும், நமக்கு தெரியல புரிகிற மாதிரி சொல்லணும், அல்ல அது வந்து வின்னிங் ஹார்ஸ் அது. ஆமாம். ஸோ ஏன்னா அவர் தான் வாழ்கிற காலத்துலேயே அதை கொண்டாடுறார்.
இப்படி அந்த மியூசியத்தில் லூவேரில் வருது ஒரு 790 சம்திங் அதனோட நம்பர். லூவேரில் எத்தனையோ அற்புதமான ஓவியங்கள் இருக்கு. இதுக்கு ஒரு நல்ல நாள் வருது. எப்போதுமே ஒரு ஜாதகம் ஒர்க் அவுட் ஆகணும்ல. ஆமாம் ஆமாம். ஒருத்தன் வந்தவன் ஒரு ஃபைன் டே மார்னிங் மோனோலிசாவை வெட்டி கழட்டி தூக்கிட்டு போயிட்டான், படத்தை திருடிட்டு போயிட்டான். ஓ, எல்லா படமும் இருக்குது, இந்த படம் மட்டும் ஓட்டையாக இருக்குது, பார்த்து டென்ஷன் ஆகிட்டாங்க. அப்புறம் தான் ஏ இதில் என்ன நம்பர் எடுங்க, அதில் என்ன இருந்ததுன்னா மோனோலிசா இருந்ததுங்க, டாவின்சி வரைஞ்ச மோனோலிசா திருட்டு போயிடுச்சுன்னதும் இப்போது கண்ட்ரியே அலர்ட் ஆகுது, ஃபுல் பேப்பர்ஸில் நியூஸ் வருது. இப்போ எல்லாரும் மோனோலிசாவை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது, நான் வந்தேன்னா அங்கே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த ஓவியத்தை பார்ப்பேன், அவ்வளோ தூரத்துக்கு நான் ரசிப்பேன் அப்படின்னு ஒரு ஒருத்தனும் பேச ஆரம்பிச்சிட்டா, வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிட்டா, ஃப்ளவர்ஸ் எல்லாம் அடுக்கி ஒருத்தர் இருந்து செத்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. பெரிய ஆள் இங்கே அந்தளவுக்கு இல்லை, நான் வெளிநாட்டில் சொல்கிறேன். அவன் இடத்துல வந்து இருக்க வீட்டில் எல்லாத்துலேயும் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுருப்பான், அறிவாளி அறிவாளியும் சந்திச்சுக்கிற இடம் இல்லை, அந்த இடத்துல அப்படிலாம் வைப்பான். அதை பார்த்துட்டு இது மாதிரி பூ எல்லாம் வச்ச உடனே இப்போது கவர்மெண்ட்டுக்கு கன்ஃபியூஷன் ஆகுது, என்னடா இருந்த ஒரு படத்தை காணும், ஊர்லேருந்து வந்தவன்லாம் ஏன் நான் இதை பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்ன இந்த மாதிரி இவ்வளோ அசால்ட்டாக இருந்திருக்கீங்க, ஒரு பெரிய பொக்கிஷத்தை விட்டுட்டீங்கன்றான்னு சொல்லிட்டு இப்போ போலீஸ்க்கு பெரிய தலைவலியாகும். அதை திருடினவன் வந்து செம ஆள், அவன் அவனோட ஆர்கியூமெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கோர்ட்டில். அவன் என்ன பண்ணுவான், எல்லாம் இப்போ நீங்கள் முதல்ல வெளிநாட்டுக்கு ஒரு நான் சொல்கிறது ஒரு 90s 95 நீங்கள் அப்ராட் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, என்ன எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு, வெளியே வர்றப்போ ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, என்ன எடுத்துகிட்டு வரீங்கன்னு, நம்மக்கிட்ட இருந்தது அதை வாங்கிப்பாங்க, அதை பார்க்க கூட மாட்டாங்க, அதை வாங்கி அப்படியே தூக்கி போட்டுருவாங்க, வேறு எதுவும் இருக்கான்னு கேட்பாங்க, அதான் இருக்கிறதுக்குள்ளே அதில் எழுதி இருக்குன்னா இன்னும் ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பிரதாயம் ஒன்று இருந்தது. இது வெளிநாட்டில் என்ன பண்ணியிருக்கான், இதே மாதிரி ஒரு சம்பிரதாயம் அங்கேயும் இருந்திருக்கு. அவன் என்னென்ன எடுத்துகிட்டு போகிறேன், ஒரு டப்பா எடுத்துகிட்டு போகிறேன், ஒரு இது எடுத்துகிட்டு போகிறேன், உள்ளுக்குள்ளே இந்த சாமான் ஜெட்டி எடுத்துகிட்டு போகிறேன், மோனோலிசா எடுத்துகிட்டு போகிறேன் எழுதிட்டான். அவன் எடுத்துகிட்டு வந்து கோர்ட்டில் ஜட்ஜி கேட்குறாரு, என்னன்னா சொல்லிட்டாங்க எடுத்துகிட்டு போனேன்னா, ஓ மோனோலிசா படத்தை கட் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு போனேன், நீங்கள் வேணால் செக் பண்ணுங்கள், போர்ட்டுக்கு போங்க, அந்த குறிப்பிட்ட டேட்டில் இருக்க பேப்பர் எடுங்க, நான் மோனோலிசா எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேங்கன்னு. பார்த்தா மோனோலிசான்னு எழுதிட்டான், கவனிக்காம அவனுக்கு தெரியாது பாஸ், நீங்கள் எழுதின ஒரு ஒரு 30-40 மோனோலிசான்றது என்ன, ஒரு டப்பாவா சிகரெட் டப்பாவா என்னென்னு அவனுக்கு என்ன தெரியும், மோனோலி அவனை சாப்பா அடிச்சுட்டு போங்க எடுத்துகிட்டு போங்க, நான் சொல்லிட்டு தாங்க எடுத்துகிட்டு போனேன், என் நாட்டோட சொத்துங்க அது, நீங்கள் கொண்டு வந்து வச்சுருக்கீங்க, இது ஸ்பெயினோட சொத்து இது. ஓ, அவர் அங்கே பிறந்த ஆர்டிஸ்டோட படத்தை தூக்கிட்டு வந்து நோம இங்கேயே வச்சு நீங்கள் கலெக்ஷன் போட்டுட்டீங்க, அதுக்கு இதுன்னு தப்பு தப்பாக பேசுகிறான். இது முதல் ஆங்கிள். ரெண்டாவது ஆங்கிள், 6 படத்தை கிரியேட் பண்ணிட்டு தான் இதை திருடிட்டான். ஓ, இந்த மோனோலிசாவை பார்க்கறது வரையிறது பார்க்கறது வரையிறது 6 படத்தை வரைஞ்சிட்டு இதான் ஒரிஜினல் இதான் ஒரிஜினல்னு பணக்காரங்கள்லாம் வித்துட்டான். இப்போ கிரேஸ் கிரியேட் ஆச்சு இல்லை கண்ட்ரி உள்ள ஃபுல்லாக. ஆமாம், மோனோலிசா காணுன்னு. ஆ, சீக்ரெட்டாக சார் உங்களுக்கு ஒரு மேட்டர் சொல்கிறேன், அது நம்மக்கிட்ட தான் இருக்கு, அப்படியா கொடுங்கன்னு சொல்லிட்டான். இப்போ 6 பேர்கிட்ட இருக்க ஒரு மோனோலிசாவை தான் போலீஸ் எடுத்துன்னு வந்து மோனோலிசான்னு சொல்லிடுச்சு, இது ஒரிஜினலாக இல்லையான்ற டென்ஷன் இன்னும் ஓடிட்டுருக்கு, இப்பவும் ஓடிட்டுருக்கு. அதாவது இந்த ஒரு அதாவது சுவாரஸ்யம், அதாவது என்ன சொல்கிறதுன்னா டாவின்சி கோடுன்னு ஒருத்தன் ஒரு புக்கு எழுதினான். ஆமாம், அவன் போதும் போதுன்ற அளவுக்கு அவன் வீடு ஃபுல்லாக ரொப்பிட்டாங்க டாலர்ஸை, இல்லைங்க நீங்கள் புக்காக போடுங்க, அடை விடுங்க படமாக எடுக்கிறீங்க, இதில் என்ன இப்போ ஒன்றொருத்தன் சொல்கிறான், அந்த கண்ணுக்குள்ளே ஒரு சின்ன ரகசிய கோடு உங்கள்கிட்ட சொன்னார் அவர் ஃபோன் பண்ணி கேட்கணுன்னா, இப்போ நீங்கள் அதான் உங்கள் மனசுக்குள்ளே தான் தோணும், ஓ உனக்கு கண்ணுக்குள்ளே எழுதியிருக்காருன்னு உனக்கு எப்படி தெரியும், டாவின்சியை சேர்த்து போய் 540 ஆச்சு நீ சொல்கிற, நான் இன்னொருத்தன் சொன்னதை உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ நான் சொல்கிறதெல்லாம் என்னது இல்லை, இன்னொருத்தர் சொன்னதை நான் சொல்கிறேன். இப்போ அதில் என்ன ஆகுதுன்னா அந்த கண்ணில் ஒரு சீக்ரெட் கோட் இருக்குது. இப்போ ஒருத்தன் புறப்பட்டு வருவான் குப்புசாமின்னு, ஒருத்தன் நாளைக்கு புறப்பட்டு வருவான், அவன் சொல்லுவான் அவர் கண்ணுக்குள்ளே ஒன்று இஜெட்டுன்னு எழுதியிருக்காரு பார்த்தீங்களா, அந்த இஜெட்டு தான் இப்போ நடந்துகிட்ருக்குன்னு. உடனே இந்த இப்போ நம்ம தான் இப்போ சோசியல் மீடியா இருக்குல்ல, இப்போ சோசியல் மீடியா பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்டுனா ஒன்றுமே கிடையாது. இப்போ பணம் செல்லலைன்றது 4 நிமிஷத்தில் இந்தியாவில் இருக்க அத்தனை பேர் கடைசி ஆள் வரைக்கும் தெரியும், ஏய் வாங்கிடாத செல்லாதான் அது அப்படின்றத 4 நிமிஷத்துக்குள்ளே இந்தியா ஃபுல்லாக பேசிட்டேன், அந்தளவுக்கு சோசியல் மீடியாவோட க்ரோத் இருக்குது. ஓகே, அப்போது இப்போ என்ன ஆகும், நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கேப்பா கண்ணுக்குள்ளே இஜெட்டுன்னு ஒன்று எழுதியிருக்காரம்மா தெரியுமா உனக்குன்னு, அந்த மோனோலிசா ஓவியம் இருக்குல்ல லூவேரில் கிட்ட நீங்கள் போகக்கூடாது, ஒரு 15-18 அடியில் ஒரு ரவுண்ட் ஒன்று வரும், அதில் டிசேபிள் பீப்புள் மட்டும்தான் கிட்டே போய் பார்க்க முடியும், மற்றவங்களுக்கெல்லாம் இந்த 3வது பிளாக்கில் நின்று பார்க்கணும். திறந்து விட்டவொன்னா திப்பு உள்ளே வந்து கோயம்பேட்டில் ஓடுற மாதிரி ஓடியாந்து நேராக எல்லாம் மோனோலிசாவை தான் பார்ப்பான், அதை ஃப்ளாஷ் போட்டு எடுக்கக்கூடாது, வித்தவுட் ஃப்ளாஷ் தான் எடுக்கணும், அதுக்கு பயங்கர செக்யூரிட்டிலாம் போட்டிருப்பாங்க, ஒரு கண்ணாடி புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் போட்டிருப்பாங்க, ஓ பயங்கர பாதுகாப்பு. அது எப்படி பாதுகாப்பாச்சுன்னா ஒருத்தன் வந்தான், ஒரு ஜப்பானீஸோட ஆட் ஏஜென்சி ஓனர் ஒருத்தன் வந்தான், அவன் வந்து பார்த்துனே இருந்திருக்கான் அந்த படத்தை,
காலில் வருவான் பார்த்து நேர்ந்துருக்கான். உனக்கு எல்லாம் போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தான், கவனிச்சிங்களா தலைவர் வந்து நின்றுக்கிறான், என்ன மேட்ருன்னு தெரியல, டப்புன்னு கை வச்சுட்டு போகிறான், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அப்போ கண்ணாடி கிடையாது, அப்போ படம் மட்டும் இருக்கும். அவனை தூக்கின்னு போயிட்டான். என்ன பாஸ் உன் விஷயம், இதே கிட்டே நின்று இருக்கீங்களா, வேறு படம் நிறைய இருக்குன்னோன்னா, இல்லை இல்லை எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், என்ன சொல்கிறதுன்னு தெரில, இதை பத்திரமா பார்த்துக்குங்கண்ணா. அதுதான் நாங்கள்லாம் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்கிறோம். இல்லைங்க, 450 கோடி ரூபாய் இந்திய மதிப்பு உள்ள ஒரு செக் எடுத்து கொடுத்துட்டான், இதை பத்திரமா வச்சுக்கோங்க, அது கொடுக்கறதுக்கு தான் வந்தேன்னு சொல்லிட்டான். இவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா ஒருத்தன் வரான் இவ்வளோ மில்லியன் டாலரை கொடுத்து பத்திரமா வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு போகிறான். ஏத்ரா திருப்பி புல்லட் ப்ரூஃப் கிளாஸ், அதனோட பேக்ரவுண்ட்லாம் மாற்றி கீத்தி எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி அதை வச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட போன வருஷம் 1.8 கோடி பேர் பார்த்துருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 11 மில்லியன் பீப்புள்ஸ் எவ்ரி இயர் மினிமம் வாட்ச் பண்ணுறாங்க மோனலிசா பார்க்கறதுக்கு. போய் கிரேஸ் வந்து உலகம் ஃபுல்லாக அதனோட கிரேஸ் வந்து இருக்குது இப்போ மோனலிசா. அந்த இப்போ அந்த சுவாரஸ்யம் வந்து குறையவே இல்லை பாருங்கள். 540 டான்ஸ் இறந்து போயிட்டார், அவர் இறந்தே போயிட்டார். அப்போ ஆனால் இன்னும் அந்த மோனலிசா பற்றின விஷயங்களை வந்து பயங்கரமாக நம்ம வந்து கொண்டாடிட்டுருக்கோம். ஸோ அப்போ என்னவும் இருக்குது. இப்போ அதான் சொல்கிறேன், இப்போ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கல அப்படியே வச்சுப்போங்க, பார்த்து பார்த்து பிடிக்கிற சூழ்நிலைக்கு வந்துடும். ஓகே, ஏன்னா வழி இல்லை. ஸோ அது கூட கனெக்ட் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் அது பிடிக்கிற மாதிரி, அந்த மாதிரி இந்த மோனலிசா வந்து உங்களை அட்மையர் பண்ணி அட்மையர் பண்ணி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ மோனலிசா இருக்குது, மோனலிசா டாவின்சி பண்ணிட்டு போயிட்டாரு, நம்ம பார்ட் என்ன, என்னோடய கொஸ்டின் எதுவாக இருந்தாலும் நான் இங்கே எங்கே இருக்கேன் அதுதான் நான் பார்ப்பேன். ஸோ இனி ஒரு சின்ன ஒரு பெயிண்டிங் பண்ணணும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா அதில் நான் எங்கே இருக்கேன், அதில் எனக்கு என்ன பேர் கிடைக்கும், அது எவ்வளோ வித்தியாசமாக பண்ண முடியும், அந்த இடத்துல அது எப்படி பேசு பொருளாகும், அதில் ரொம்ப நான் கீனாக இருப்பேன். சும்மா ஏதோ ஒரு படம் பார்த்து எனக்கு என்னமோ இந்த உரத்தில் டாவின்சி மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சிருக்கீங்கன்னு தோணுது மோனலிசாவில். அதுதான் அது இல்லையே, என்னென்னா நான் எனக்கு தெரிஞ்சப்போ நான் மோனலிசாவே பார்க்கல எனக்கு முதல்ல மோனலிசா கதை தான் அறிமுகம். மோனலிசான்னு ஒரு படம் இருக்காங்க அப்படியா, எப்போ இந்த மாதிரிலாம் யார்கிட்ட ஃபோன் வாங்கி பார்ப்பீங்க அப்படிலாம் இப்போ கிடையாது. ஒன்று பழைய புக் கடைக்கு வரணும், இல்லை லைப்ரரியில் பார்க்கணும், இந்த ரெண்டை தவிர ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. நான் சொல்கிறேன் 83, 84, 85 காலகட்டத்தில் ரெண்டு ஏடியா இருக்குது, ஒன்று மூர் மார்க்கெட்டு, இன்னொன்று அண்ணா தியேட்டர் எதுக்காப்புல சிவான்னு பிரதர்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து கடை வச்சுருப்பானுங்க, அந்த பழைய புக் கடை சிவான்னு. அவங்க கடையில் நிறைய பழைய புக் வரும், அமெரிக்கன் ஆர்டிஸ்ட்னு ஒரு புக் வரும், ரொம்ப அருமையான புக்கு, அந்த புக்கோட அட்டைப்படம்லாம் கிழிச்சிட்டு லைப்ரரியிலேருந்து வர புக் அது. ரெண்டு பேருக்கு தான் அந்த புக்கு, ஓவியம் சம்மந்தப்பட்ட புக்கு, ஒன்று ஜேபி கிருஷ்ணா சார், ஒன்று எனக்கு. இவங்க யார், நாங்கள் ரெண்டு பேரில் முதல்ல அந்த கடைக்கு வரோமோ அவங்களுக்கு அந்த புக்கு கொடுத்துருவாப்புல சிவா. இது வந்து பணம் சம்மந்தப்பட்டதே கிடையாது, என்கிட்ட என்ன காசு இருக்கோ வாங்கி பார்ப்பல சிவா, அந்த புக்கு நல்ல விலைக்கு விற்கலாம், விற்க மாட்டாப்புல. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, ஆர்ட் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆளுங்க, ஓ இது இவங்களுக்கு கொடுக்கணும் உனக்குன்னு எடுத்து வச்சிருக்கேன்னு சிவா உள்ளேருந்து எடுப்பாப்புல, அவங்க பிரதரும் எடுப்பாப்புல. ஸோ அவங்க கொடுத்த நிறைய புக்ஸ் வந்து எனக்கு பெரிய சேஞ்சிங்காக இருந்துச்சு. மூர் மார்க்கெட்டில் அதே மாதிரி நிறைய நண்பர்கள் உண்டு. இப்படி ஒரு காலகட்டத்தில் தான் நான் மோனலிசா பார்க்குறேன். ஓ இதான் மோனலிசா, ஒரு பொண்ணு படம், ஒரு பொண்ணு படம் போட்டு ஒன்றுமே நமக்கு ஒன்றும் அப்படியே பார்த்தோன்னே ஆகா ஓகோன்ற அளவுக்கு ஏகப்பட்ட படம் இருக்கு. இப்போ ரெம்பரண்டோட நைட் வாட்ச் இருக்கும், ஒரு குட்டி நாய் இருக்கும், அந்த நாய்க்கு வந்து ஒரு லைட்டிங் வரும். இப்போ இன்றைக்கி ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபர் கூட அது ஒரு சேலஞ்சிங்கானது, அப்படி ஒரு ஷார்ட் வைக்கணும், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பெயிண்டிங்கில் பண்ணிட்டார் அவர். எவ்வளோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா கதையும் முடிச்சுட்டு போயிட்டார். ஸோ இப்போ என்னென்னா இப்படி ஒரு விஷயம்லாம் இருக்கப்போ இதை இப்போ எல்லாரும் என்ன பயங்கரமாக சொல்கிறாங்களே, என்ன குரு ராஜாபரணின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க ஆனால் என்ன அண்ணன்னா அற்புதமான டிராயிங்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் எனக்கு நிறைய விஷயம் மோனலிசா பற்றி டாவின்சி பற்றி சொன்னது. அப்புறமா நான் பார்த்தேன் அந்த மோனலிசா படத்தை. இப்போ ஒரு காலகட்டம் இருக்குல்ல, ஒரு எனக்கு அது அதுக்கப்புறம் ஏஜ் ஆகிட்டே இருக்குது, ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும் ஆர்ட்டில், ஆர்ட்டுக்குன்னு வரும், ஆர்ட் சப்போர்ட் போடுது, ஆர்ட் நமக்கு செஞ்சிட்ருக்கு, திருப்பி என்னம்மா நம்ம இதை வந்து ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்றப்ப எனக்கு மோனலிசா மைண்டில் இருந்துகிட்டே இருக்கு. அப்பப்போ பார்க்குறோம்ல அந்த படத்தை. இப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஒரு மியூசியம் பண்ணுவோம், அந்த மியூசியம் பேர் வந்து மியூசியம் ஆஃப் லிசா, மோனலிசாவுக்கு ஒரு மியூசியம், அதில் ஒரு 1000 விதமான மோனலிசா இருக்கணும், 1000 நீங்கள் கற்பனைக்கு எட்டாக தான் இருக்கணும். உங்கள் உள்ளே வந்து கேள்வி கேட்குறீங்க, ட்வின்ஸாக பிறந்தா எப்படி பார்க்கும் மோனலிசா, வாங்க தலைவா அந்த 3வது ஜோனில் இருக்குது, ஏஞ்சலாக இருந்தால் எப்படி இருக்கும், அது போக தலைவா 5வது ஜோனில் இருக்குது, அப்புறமா 10 தலை ராவணம் பார்த்துக்கிறியா, அந்த மாதிரி மோனலிசாவுக்கு திடீர்னு உடம்பு ஒன்று தான் இருக்குது, 10 தலை முளைச்சிச்சு எப்படி இருக்கும், அதுவும் வாங்க தலைவா அந்த ஜோனில் இருக்குது. இப்படி உங்களோட கேள்விகளை ஃபுல்லாக ஓவியமாக வரைஞ்சிருது. 99 இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1400 சில்லற மோனலிசா நான் கொஞ்சம் பண்ணிட்டேன்,
ரொம்ப பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து பண்ணி வாங்கி வச்சிருக்கேன். ஓகே. ஸோ பேங்காக்ல ஒருத்தன் இருக்கான், மெட்டல்ல வந்து மெட்டல் அவன் சொல்றதெல்லாம் மெட்டல் கேட்கும். அவங்க கிட்ட ஒரு மோனோலிசா பண்ணி வாங்கி வச்சிருக்கேன். அது மாதிரி யார் என்ன ஸ்பெஷலோ அவங்க கிட்டலாம் மோனோலிசா பண்ணி வாங்கி கலெக்ட் பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மியூசியம் மாதிரி பண்ணோம். ஓகே. நீ மோனோலிசான்னு சொன்னீங்கல்ல, அதுக்குள்ள கண்ணு இருக்குது அதுல இருக்குதுன்னு, இங்க ஒரு 1000 படம் இருக்குது, உள்ளுக்குள்ள என்னென்ன இருக்குதோ எல்லாம் இருக்கு. இதுக்கப்புறம் இன்னொரு ஜெனரேஷனுக்கு இதை எடுத்துட்டு போகணும் அப்படின்றதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. எனக்கு ஒரு முழுமையா என்னோட மனநிறைவாகும் வேலையில் டெஃபினட்டாக அந்த மியூசியம் வந்துடும். கண்டிப்பாக 100% அந்த மியூசியம் இங்கே லான்ச் பண்ணுவேன். என்ன பண்ணுறது, இங்கே எது பண்ணாலும் இங்கே புரியாது. இந்த அங்கே ஃபாரின்ல கேட்டிங்கன்னா ஹோம் டவுன் ரெக்கார்ட்ஸ்ன்னு கேட்பாங்க. நான் ஃபாரின்லேயும் இதை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இங்கே நீங்கள் எந்த நாட்டுக்கு போனீங்கனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் ஊரில் நீ எவ்வளோ பெரிய ஆளுங்க கேட்பான். அப்போ எங்கள் ஊரில் மோனலிசானா என்ன தெரியாது பாஸ் யாருன்னு சொல்லிட்டு பண்ணி வைக்கிறேன். யாரையுமே குறை சொல்லி பிரயோஜனமே உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் ஏற்கனவே கத்து கொடுத்துட்டு அதை நீங்க வளர்ந்த அப்புறம் அதை சொன்னா புரியும். ஆமாங்க, நான் படிக்கிறப்ப கூட அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். உன்னே தெரியாது சில பேர் இப்ப திடீர்னு போய் ஒருத்தர் வழியில நிறுத்தி மோனோலிசா யாருப்பா மோனோலிசா அங்க பெயிண்டிங் லூவேர்ல இருக்கு, அது தெரியாதுப்பா. நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னே தெரியாது பாஸ், இங்க என்ன ஆகுது நம்ம பாத்துனுக்குறோம் அப்படியே ஓடி இருக்குது, எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அப்போ அதனால இப்ப அங்க ரொம்ப ஒரு உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரு விஷயம், ஒரு ஆர்ட் லவர்ஸ் ஒரு ஒரு மாதிரி ஒரு கலை ரசனை உள்ள எல்லாருக்குமே மோனோலிசான்றது ஒரு அறிமுகமான ஒரு ஓவியம். ஓவியம் நம்ம அந்த டார்கெட்டட் ஆடியன்ஸை தான் டிசைட் பண்ண முடியும். ஸோ அது உங்களுக்கான ஒரு விஷயம்தான். இங்கே சொல்லி என்ன பிரயோஜனம், ஒன்றுமே இங்கே வரலாறுக்கு மரியாதையே கிடையாது. லெஜெண்ட்ஸ் கமல் சார்லேருந்து ரஜினி சார்லேருந்து அவ்வளோ பேரையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அமைதியாக இருப்பாங்க. இதுக்கு நான் தான் காரணம்னு ஒரு நிமிஷம் ஒரு வாட்டி கூட சொன்னதில்லை. கொண்டது கிடையாது. திருவள்ளுவரை வரைஞ்சவங்க முதல்ல வரைஞ்சாங்க திருவள்ளுவரை, அவர் ரொம்ப பேஷண்ட் மாதிரி இருந்து குளுக்கோஸ்லாம் ஏற்றாமல் அப்படியே ஷோர்வாக இருக்காமல் மோசமான திருவள்ளுவர் இருந்தார். ஓ, இதை கலைஞர் தான் குளுக்கோஸ் ஏற்றி திருவள்ளுவர் இப்படி இருக்கணும்னு பண்ணி அதை ஒரு ஓவியர்கிட்ட கொடுத்து ஒரு அற்புதமாக பண்ணி திருவள்ளுவருக்கு வந்து ஒரு மறு உயிர் கொடுத்தது கலைஞர்கள். ஓகே. அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் இருக்க பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ரொம்ப அழகாக இருப்பார். ரொம்ப ஜெய்ஜா. அதுக்கு முன்னாடி இருக்க திருவள்ளுவர் ரொம்ப சோகமாக இருக்கும். சோகமாக இருக்கும். இப்போ நெட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும்.